அன்புக்கும் பண்புக்கும் உரிய சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி தினபூமி நேயர்களே, தினபூமி சொந்தாதாரர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 14/4/2020 13/5/2020 வரை உள்ளான மேஷ மாதங்கிற சித்திரை மாதம் சார்வரி வருஷம் புத்தாண்டு சித்திரை வருடப்பிறப்பு. இந்த சித்திரை வருடப்பிறப்பில் இந்த சித்திரை மாதத்தினுடைய பலன் 30 நாள். உங்களுடைய ராசிநாதன் சூரியன், ராசி நாயகன் கோள்களின் நாயகனான சூரியன் உங்கள் வீட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல உச்சமாக உட்காந்துருக்கார். அப்போது அது உட்காந்துருக்கிற இடத்துக்கும் 9ஆம் அதிபதியாக நல்ல லாபஸ்தானத்தில் இருந்ததுன்னா அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம் மூலமாக பயன்பெறுபவர்களுக்கு நல்ல மாதமாக இது இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய மாதமாகவே இதை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தொந்தரவுகள் இந்த மாதத்தில் நீங்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கே இது வரைக்கும் 5 இருந்த குரு 6 அதிசாரமாக போகுது. 7ஆம் இடங்காலி 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3 நாள் இருந்து அடுத்து 9ஆம் இடத்துக்கு புதன் வருது. அங்கே சூரியனோட சேர்க்கை. அப்போ 11ஆம் அதிபதியும் ராசிநாதனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் புதன் அஸ்தமகம் ஆனாலும் 11ஆம் அதிபதி அஸ்தமகம் ஆனாலும் உங்களுக்கு 15 ரூபா கொடுக்குறவன் 5 ரூபா கொடுத்துட்டு திரும்ப 20 ரூபா கடன் கேட்பான். இல்லைனா உங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள்கிட்டேருந்து ஒரு சுயநலமாக வரக்கூடிய ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய காலம். அதனால் சிம்மராசிக்காரங்களாம் எப்போவுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், அப்படி தான் இருப்பீங்க. நம்ம கேட்டவனையும் கொடுத்துட்டானேங்கிறதுக்காக மயங்கிட்டு அவங்க கேட்டவனையும் திரும்ப நீங்கள் கொடுத்துடக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் அவங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு நினச்சி அதை அப்படியே ஒரு பக்கம் பண்ணி கொஞ்சம் கடினமான முறையில் கடூரமாக நடந்துக்கணும். இது லேவாதேவி பண்ணுறவங்களுக்கும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி, யாராக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது, நல்லபடியாக படிக்கலாம். அதுக்கும் இந்த கிரக சேர்க்கைக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது, கிரகங்கள் உட்காந்துருக்கு. இந்த 18 வயசில் இருக்கக்கூடியது, 18லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா நிறையா செலவு வைக்கும். எந்த வகையில் செலவு வைக்கும்? வண்டி வாகனங்கள் வகையில் நிறையா செலவு வைக்கும். ஒன்று ரிப்பேராக போகலாம், இல்லைனா ஓடிக்கிட்டே இருக்கிறது நிற்கலாம், இல்லைனா பழச கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு தோணும். அந்த சிம்மராசிக்கார குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உண்டானது தான் அது. பெரியவர்களாக இருக்கிறவங்க அந்த பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க அதை ஓட்டுறதுக்கு தகுதியானவதானான்னு தெரிஞ்சுட்டு வாங்கி கொடுக்கணும். அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த திறமை இருக்காங்கிறத பார்க்கணும். நல்ல டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துருக்காங்கன்னா ரைட்டு வண்டி வாங்கி கொடுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தொழிலில் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலை ஆரம்பித்து கொடுக்கலாம். இந்த 24 வயசுலேருந்து நான் சொல்கிறேன், இந்த படிக்கிற பசங்களை விட்டுருங்க. படிக்கிறவங்க படிப்பு கொஞ்சம் தடுமாட்டத்தில் தான் இருக்கும், சிம்மராசிக்கெல்லாம் கொஞ்சம் தடுமாட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா குறைவான படிப்பில் நிறைவான வேலை செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு இருக்கக்கூடியவர்கள் 5 மார்க்குக்கு படிச்சுட்டு 10 மார்க் வாங்கினதாக சந்தோஷப்படக்கூடியவர்கள். அதனால் குழந்தைங்களை விட்டுருங்க, +2 படிக்கிற வரைக்குமே விட்டுருங்க. +2 ஆவரேஜான ஒரு மதிப்பெண் இருந்தால் கூட அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். இந்த தொழிலுக்காக சொல்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். 24லேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வரும்? தொழில் நல்ல முறையில் செய்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இது வரலாம். கடன் வாங்கி, அதனால் கடன் கொடுக்கறது தாய் தந்தையாக இருக்கலாம், உற்றார் உறவினாக இருக்கலாம், இல்லை வெளியில் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிறவர்கிட்டேருந்து நீங்கள் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம். இல்லை உத்தியோகம், இவ்வளோ பணம் செலவு பண்ணால் இந்த உத்தியோகம் கிடைக்குன்னா தாராளமாக நீங்கள் செலவு பண்ணி உத்தியோகத்தை வாங்கலாம். வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கால தாமதமானாலும் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். எதுக்கும் பயப்படாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும். பயங்கிறது உங்கள் கூடவே வரக்கூடாது, அதை கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை அப்படியே பாடிட்டு அந்த வார்த்தையை வரைச்சிட்டே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு. தொழில், நம்ம சொன்ன மாதிரி தொழிலே தெரியாட்டாலும் நீங்கள் அந்த தொழிலில் நல்ல முறையில் முன்னுக்கு வருவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தொழிலை ஆரம்பித்து கொடுக்குறதுல தான் சிரமம் இருக்கும், யோசனை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற மாதிரி செய்கிற மாதிரி தொழில் ஆரம்பிங்க. பின்னாடி நல்ல ஆகா ஓகோன்னு வரத்துக்கு நிறையா காலகட்டம் இருக்குது.
சிறப்பான முறையில் இதுவரைக்கும் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இனிமேல் கொண்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். குரு பயிற்சி வரைக்கும், குரு பயிற்சிக்கு பின்னாடியும் இதே மாதிரி தான் பொசிஷன் இருக்கும். ஒம்போதில் இருக்கக்கூடிய சூரியன் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு நேர்த்தியை கொடுத்து சிறப்பான முறையில் உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டத்தை கொடுத்துட்றார். மற்ற கிரகம்னு எடுத்திங்கன்னா சொல்லும்படியாக பார்த்தாக்கா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8, 9, 10, 8 ஒரு 3 நாள், அடுத்து 9, அடுத்து 10, அடுத்து 11, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது எப்படி செய்யலான்னு நினச்சி ஒரு திட்டம் போட்டு செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக அதை முடிச்சிருவீங்க. இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த தொழில் தான் செய்யணும், இப்படி தான் நம்ம இருக்கணும். இதை 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணத்தை பற்றி பயமே வேண்டாம். ஏன்னா அந்த தடை இருக்கத்தான் செய்யும். தடையாக இருக்கிறவங்களுக்கு அந்த தடை இன்னும் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், தானாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் விட்டுடலாம். குழந்தை பாக்கியம் அப்படின்னா சிம்மராசிக்கு, உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசியில் என்ன நட்சத்திரம்? மகம் பூரம் உத்திரம். இந்த மகம் பூரம் உத்திரம்னா மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கே திசையில் பிறந்தால் இப்போ கல்யாணம் ஆகிருக்குன்னு வச்சுங்க, ஒரு 25 வயசு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியமானது மக நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கேது முடிஞ்சு சுக்கரன் முடிஞ்சு அடுத்து சூரியன் வந்து, அப்போ 23 ஒரு 4 சூரியனில் ஒரு பாதி, அப்போது ஆண் வாரிசு ஒரு வாரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரி, இந்த பூர நட்சத்திரம்னா பூர நட்சத்திரத்தில் உண்டான முக்கியமான சிக்கலே என்னென்னா குடும்ப வாழ்க்கை. ஏன்னா சுக்கரதிசையில் பிறந்து அடுத்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இப்போ ராகு திசை நடக்குன்னு வச்சுங்க, இல்லை ராகு திசை ஆரம்பம்னு வச்சுங்க, இல்லை ராகு திசை முடிவுன்னு வச்சுங்க, ஆக மொத்தம் எப்படி பார்த்தீங்கனாலும் சுக்கரதிசை 5 வருஷம் பிறந்தாலும் சரி, 6 மாதம் வச்சு பிறந்தாலும் சரி, சூரியன் ஒரு 6, சந்திரன் ஒரு 10, 16, செவ்வாய் ஒரு 7, 23 வயசு, அடுத்த ராகு திசையில் 3 வருஷம், அந்த ராகு திசையினுடைய சுயபத்தில் இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசலை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருந்திருக்கு. இந்த பூர நட்சத்திரங்கிறது கண்டிப்பாக ஒரு நிம்மதியான, ஒரு திருப்தியான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கும். ரொம்ப அந்யோன்யத்தையும் கொடுக்காது. அந்யோன்யமானவர்கள் அந்யோன்யமாக இருக்கிறதா நினச்சி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு ஏதாவது வழக்கு வியாஜியங்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கோ, இல்லை இவங்க வேறு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதோ, இல்லை இது வரைக்கும் கல்யாணமே வேண்டான்றதவங்க கல்யாணத்துக்கு உண்டான சம்மதம் சொல்கிறதுக்கோ உண்டான காலகட்டமாக இதை வச்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த இரண்டாவது வாழ்க்கைக்கு உரியவர்கள்னா கண்டிப்பாக அந்த பூர நட்சத்திரம். ஏன்னா எண்ணம் செயல் எல்லாமே அவங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போவுமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆசை அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் அதிகமாக இருக்கும், ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வாழ்க்கையோடு ஒட்டி போயிடுவாங்க, அதாவது இயற்கையோடு ஒட்டி போயிடுவாங்க ஆண்கள். பெண்கள் வந்து கொஞ்சம் ஒட்ட மாட்டாங்க, கொஞ்சம் அப்படியே தண்ணியில் தத்தளிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு ஏதாவது டைவர்சிவாக சப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் அது முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம், இல்லை முடிஞ்சதுன்னா அடுத்த வாழ்க்கைக்கு உண்டான காலகட்டமாக இருக்கலாம், இல்லைன்னா இது வேணால் வர்றது வரட்டும், இதான் என்னதான் நடக்கும்னு நடக்கட்டுமேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக உங்களுடைய மனம் போல வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கலாம். இது அந்த காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தர ரெண்டு பாத்துக்கு நீங்கள் சிம்ம ராசி வருது இல்லையா, இந்த உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் 9 இருக்கிறனால இருக்கிற இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல உங்கள் வாழ்க்கையை தேடி போகிறதுக்கு உண்டான காலகட்டம்லாம் அது அந்த நட்சத்திரம் அந்த வேலையை செய்யும். இப்போ சூரிய திசையில் பிறந்தீங்க, அடுத்தது சந்திரன் 10, சூரியனில் ஒரு 3 வச்சுங்க, செவ்வாயில் ஒரு 7, 20, அடுத்தது ராகு ஒரு 18, அப்போ 38 வயசு. அவர்களுக்கும் இதை போலவே ஏதாவது ஒரு குறை இருக்கும் குடும்பத்தில், அந்த குறையை நிறைவு செய்யக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதனால் 5 வருஷமாக கட்டப்பட்டோம், இனிமேலாவது நமக்கு நல்லது நடக்குமான்னா நடக்கும், வரும். அதனால் பொறுமை அவசியம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது, சில விஷயங்களை தாண்டி வரதுக்கு உண்டான காலகட்டமாக வச்சுக்கணும். எதுக்கும் பயப்படாமல் எந்த விஷயத்தையும் நேர்த்தியாக செய்யுங்க, துணிச்சலாக செய்யுங்க, தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் எங்கேயா இருந்தாலும் நிறைய அப்ளிகேஷன் போடுங்க. 2 இடத்துல அப்ளிகேஷன் போட்டு நமக்கு வேலை வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க, ஒரு 4-5 இடத்துல போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு என்கொயரி வரும்.
வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் இல்லை, இன்னும் கொஞ்சம் அது நிதானமாக கொஞ்சம் தள்ளி போகும். தள்ளி போகிறது நல்லது தான், ஏன்னா கடந்த மாதங்களில் நடந்த பிரச்சனைகளுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வெளிநாடு போகிறதெல்லாம் நல்லது. உங்கள் ராசிக்கு நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.